हेलो वीवर्स, वेलकम टू कीर्तनास फुट चैनल। इन्नैक्की नम्मलोड रेसिपी कप्पा किळंगु चिप्स रेंडु डिफरेंट शेप्ल पण्ण पोरोम। एप्पडि पण्णलाम एन्नलाम तेवैंगिरद पार्क्कलामांगा। अरै लीटर एण्णै, कप्पा किळंगु अरै किलो, मिळगाय वत्तल पोडि ஒரு டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு। இந்த கிழங்கோட தொளிய உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து நம்ம உரிச்சு வச்ச கிழங்கை அதுல போட்டு உப்பு சேர்த்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற விடணும். 3 மணி நேரத்துக்கு ஊற வச்ச கிழங்கை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரலாம். இப்படி ஊற வைக்கும்போது கிழங்குல உள்ள ஸ்டார்ச் ஓர அளவுக்கு வெளியே வந்து நீங்க எண்ணெயில டைரக்டா சீவி போடும்போது கிழங்கு உடையாம இருக்கும். இப்போ ஒரு pan எடுத்து அதுல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஓரளவு காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சிப்பல் எடுத்து நீங்க டைரக்டா அந்த கிழங்கை எண்ணெயிலேயே சீவி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஆவி அடிக்கும்போது உங்க கை சூடாகும். சிப்ஸ் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சத்தம் கேக்கும். இந்த மாதிரி சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டாப் பண்ணிரலாம். இப்போ இத எடுத்துறலாம். இப்போ கொஞ்சம் டார்க் பிரவுன் கலர்ல எடுத்துட்டீங்கனா கிழங்கு கசந்துரும், அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்காது. ரவுண்ட் ஷேப்ல சீவின கிழங்க பொரிச்சு எடுத்தாச்சு. கிழங்கு கழுவி இந்த மாதிரி நீல ஷேப்ல வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இத நம்ம பொரிச்சு எடுத்துறலாம். இந்த கிழங்க எண்ணெயில சேக்கும்போது கொஞ்சம் உதுத்த மாதிரி சேத்தா கிழங்கு ஒன்னோட ஒன்னு ஒட்டாது. கப்பா கிழங்கை கட் பண்ணும்போது ரொம்ப தின்னாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வராது. இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துடலாம். இதை விட நீங்கள் டார்க்காக எடுத்தீங்கன்னா அது கசந்துரும், அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. இப்போ பொரிச்சு எடுத்த சிப்ஸில் மசாலா ஆட் பண்ணிடலாம். ரவுண்ட் ஷேப்பில் பொரிச்சு எடுத்த சிப்ஸை ஒரு பவுலில் போட்டு 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகா வத்தல் பொடி சேர்த்து நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது உப்பு உரப்பு எல்லாம் ஈவனாக எல்லா பக்கமும் சேர்ந்துடும். இப்போ நான் இதை உடைக்கும் போது இதோட கிரன்ச்சினஸ் உங்களுக்கு தெரியும். நீல நீளமாக கட் பண்ணி பொரிச்சு எடுத்த சிப்ஸில் கொஞ்சமாக மிளகா வத்தல் பொடி, தேவையான அளவு உப்பு, 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது உப்பு உரப்பு எல்லா பக்கமும் சேர்ந்துடும். 2 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ண மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிட்டு. எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.